கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த சீரீஸ்க்கு ஒரு வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த சீரீஸில் இது வரைக்கும் மொத்தமாக 8 சீசனை ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. 8 சீசனுமே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஒரு ஒரு எபிசோடுமே உங்களுக்கு பயங்கரமான கூஸ்பம்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாருனா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படத்தை வெமீன் வெப்சீரிஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் வெளிவந்ததுலேருந்தே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கடுப்பாக இருக்கிற ஒரே விஷயம் இந்தியன் லாங்குவேஜில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கேன். இங்கிலீஷில் பார்த்தாலும் பெரும்பாலும் யாருக்குமே புரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது வேறு மாதிரி ஒரு இங்கிலீஷில் டப் பண்ணியிருக்கிறதுனால அது நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய இந்தியன் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் அங்கே இருக்கிற லாங்குவேஜுக்கும் வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் அது பெருசாக புரியாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். சரி, இந்த HBO மேக்ஸில் தான் இது இருக்குது. அந்த HBO மேக்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தம் டப்புடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஜியோ சினிமாவில் HBO மேக்ஸ் வந்துருச்சு, எல்லா படத்தையும் 1x1 ஸ்டீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மேபி தம் டப்புடு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருந்து அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கடுத்து இந்தியில் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கடுத்து ஒரு அப்டேட், தமிழுமே டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதாவது 100% அஃபீஷியலாகவே கன்ஃபார்மான ஒரு தகவல், தமிழ் டப்பிங் போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த சீரீஸ் நம்மளுக்கு ஜியோ சினிமாவில் தமிழ் டப்புடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு, என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75-80% இந்த சீரீஸோடைய டப்பிங் இப்போதைக்கு முடிச்சிட்டாங்களாம். கூடிய விரைவில் அதனுடைய அப்டேட்டுமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 25 ஆகஸ்ட் ஜியோ தரப்பில் ஒரு பெரிய அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எதை ரிலேட்டடாக வரப்போகுதுன்னு தெரியல. அது ஜியோ சினிமாவை பற்றி சொல்ல போகிறாங்களா இல்லை எதனா புதுசாக எதனா ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஜியோ தரப்பில் 25 ஆகஸ்ட் நினைக்கிறேன், டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னவானா இருந்துட்டு போட்டால் அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழப்படி வருது அப்படின்றது 100% கன்ஃபார்ம். கிட்டத்தட்ட 80% டப்பிங்லாம் முடிச்சிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் அதனுடைய அஃபீஷியல் அப்டேட்டுமே அவங்க தரப்பில் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம்.